காட்டில் வாழும் மனிதர்களை மனிதர்களை பார்க்க போறோம். வாருங்கள், அவர் கேள்வி கேட்கலாம். இந்த காட்டுல என்னென்ன இருக்கின்றனர்? பின்னாடியே செல்கிறார்கள் வேகமாக. ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். அது ஓடுகிறார்கள், செல்கிறார்கள், செல்கிறார்கள். வா, காட்டில் வசிக்கும் நண்பர் ஒருத்தர் இங்க இருக்கிறார். இந்த காட்டில் இன்னனாக உள்ளது என்று அவர் கூறுவார். அவர் இவன் பெயர் வீரப்பன். இவர் பெயர் வீரப்பன். சந்தன காட்டில் முதலில் வந்தவர் இவர் தான். இந்த காட்டில் என்னென்ன இருக்கின்றன? அதனால் பாம்பு முயல் இசை. இது முது, இது முள்ளு குத்திதான் ரத்தம் புதுங்கி வதும். வழி தவறி விட்டார்கள். அவர்களால் முடியாத காரணத்தால் அவர் திரும்பி சென்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வெளியே சென்றவுடன் தான் நாம் வந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். பார்க்கலாம், பாருங்கள். போ இல்லை, நீ அங்க சத்தை ஒன்று கேட்கிறது. வருகிறார் போல்கள் தெரிகிறது. வந்தால் கூறுகிறோம். பாருங்கள், அவர் வழி காட்டுவார். உசாராக வர வேண்டும். பாம்புகள் கூடிய மிருகங்கள் இருக்கிறது, பன்னி கூட இருக்கிறது, உங்களை தாக்கி விடலாம். அவரு நல்லா உழைச்சி டயர்டாக உருகிறார். அதனால் பின்னாடி கடைசியாக வருகிறார். ரொம்ப தொலை வந்திருக்கிறோம், எங்களால முடியல, ரொம்ப டயர்டா இருக்குது. ரெண்டு பேர் வழி தவறிட்டாங்க. நாங்க என்ன பண்றது ஒன்றும் புரியல. இப்போ எங்களோட கேமராவுக்கு வேற அடிபட்டு இருக்கு. எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. எங்களால முடியல. இப்போ வழி வேற தவறிட்டு இருக்கோம். நாங்கள் வழி தேட்டு இருக்கோம். சீக்கிரமே நாங்கள் வந்து வழி கண்டுபிடிச்சி வெளியே வரோம். நாங்கள் நம்பிக்கை வர்றோம். ரைட்டு போலாங்க. நாங்க எங்களுக்கு கூடாரத்திட்டு சொல்லிருக்கேன். நீ 1 கிலோமீட்டர் எங்க கூடாரம் இருக்கிறது. எங்க இனத்தார் அங்கேதான் இருக்கிறாரு. நான் கூட்டு செல்கிறேன். பின்னாடி முன்னே செல்கிறார்கள். இது உசாரா இருங்கள். இது பேர் நான் கேமராமேன். கேமரா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பூனை காசல் இதுதான். அதனால் இது புரிச்சுனா கிண்டுகிண்டாங்க ஏமிவிடும். அதனால் உசாராக பின்னாடி வர வேண்டும். முன்ன வழி காட்டி செல்கிறார். ஆனா வழி தெரியவில்லை. இவராக உருவாக்கி செல்கிறார். இது ஒரு பழம். இதுதான் விசைக்காய். விசைக்காய் சாப்பிட்டால் உடனடியாக ஒருவர் அதை மீங்க போறார். விசைக்காய், இந்த விசைக்காய் சாப்பிட்டோம்னா மிக கொடூரமான ஒரு மிகப்பெரிய இந்த இறப்பு நேரிடும். கரெக்டா? கரெக்ட் தான் சார். காட்டுவாசிங்களா நீங்க? இதை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த பழம் கையில் நிற்காது. முன்னேறுங்க. இந்த பழம் நம்ம சாப்பிட்டோமே, இதுக்கு மாற்று மருந்து எதுவுமே இல்லை. சாப்பிட்டால் ஒரு மணி நேரத்தில் அவர் இறந்து விடுவார். அதற்கு தடுக்க வேண்ட சாணியும் அதனுடைய மனிதனுடைய கழிவுகளையும் கரைத்து முறித்து அதுக்கு மனிதனுடைய சிறுநீரத்தை சாப்பிட்டதால் அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டும். அப்பதான் இது ஒரு மாற்றுக்காய். அருமையாக கூறுகிறார் காட்டுவாசி. முன்னே செல்கிறார். அதோ தெரு கிளீன் பண்ண போகிறார். வா, அருமையாக கிளீன் பண்ணுகிறார் காட்டுவாசி. வா வா வா, ஒரு செகண்ட் இருங்க 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 இருங்க. நான் இந்த கூடாரத்தாரங்களுக்கு ஒரு வேண்டு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வெளியே போலாம்னு நினைக்கிறேன். எனக்கு மிக பயமா இருக்குது. வா, இவ்வளவு தொலைவு முன்னேறி விட்டு வெளியே போனால் அது நம்மளுக்கு தான் அவமானம். அதனால் முன்னே செல்கிறார். நம்மளோட கூட்டாளிகளுக்கு நான் கேமராமேன். முன்னை வழி காட்டி என்று ஒருத்தர் போய்கிறார். நம்ம எங்கேயோ வந்துட்டு இப்படி போனோம்டா. நம்ம எங்க இருக்கிறோம்? வா, அதோ இருக்கிறது. வெளியே செல்ல வேண்டும். எங்க இருக்கிறோமே தெரியல. அஜித் அங்க வீடு நினைக்கிறோம். வா, நேரம் நினைக்கிறோம். ஏ பாவி, நம்ம எங்க இருக்கிறோம் பாரு. இப்படி இருக்கிறோம். மரம் கட்ட கட்ட இருக்கிறோம். வேணாம், நம்ம கோயில் நேரம். வா, இல்ல என்றால் அஜித் நாங்க வீட்டுக்கு அவர் வைத்தியமான ஒரு மிகப்பெரிய எலி 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 எலி.
முன்னே செல்கிறார்கள் வழிகாட்டி. காலை உணவு மறந்து விட்டோம். பயங்கரமாக தண்டி தாகம் தொழாமங்க காட்டு பண்ணி காலை அடையாளம் இதுதான். அதனால் முன்னேறி செல்கிறது அது காட்டு பண்ணி. அதனால் அதை நோக்கி பின்வாங்கி செல்கிறோம் நாங்கள். முன்னணியில் ஒருத்தர் சொல்கிறார்கள் வா ஒரு காய் அழுத்தி விட்டார்கள். இதுதான் இது வேளங்காய். வேளங்காயா உணவுகளுக்கான இப்ப இவன் சாப்பிடுவார். இந்த பாருங்க சாப்பிட போகிறார். வா சாப்பிட்டு விட்டார். ஆனால் முன்னாக செல்ல வேண்டும். ரொம்ப டேஸ்டாக இருக்கின்றன. வா வா அருமையாக உள்ளது என்று கூறுகிறார். வா ஒரு நல்ல உணவு. இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். வா முன்னணி செல்கிறா கேமரா கார குடுவீரா. நான் காட்டு பண்ணி இப்பதான் ஓடி விட்டது. வா இதோ இப்பதான் ஓடி இருக்கிறது. வா இப்பதான் செல்கிறது. அதனால் அவர் முன்னணியில் செல்ல வேண்டும் என்று நான் கூறுகிறேன். முன்னணியில் போங்கள். இதோ இருக்கு பாருங்க வழி. இதோ இருக்கிறது. முன்னணி செல்கிறார்கள். பின்னாடி ஒருத்தர் செல்கிறார்கள். வா வா வேகமா ஓடுகிறார். அங்க என்ன இருக்குன்னு தெரியவில்லை. அதனால்